சென்னை பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். இங்கே சகோதரி சொல்லித்தே அல்லவா, கல்வி வளர்வதற்கு, கல்லூரி கல்வி வளர்வதற்கு கலைஞர் காரணமாக இருந்தார் என்று. நேற்று தலைவர் சொன்னார், என்னுடைய காலம் இது உயர்கல்வியினுடைய வளர்ச்சி காலமாக இருக்க வேண்டும், ஏஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். மிஸ்டர் ஸ்டாலின்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அன் ஏஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் என்று மக்கள் பாராட்டுகிற வகையிலே உயர்கல்வி அமைந்திட வேண்டும் என்று நேற்று அந்த பட்டமளிப்பு விழாவிலே அறிவித்தார்கள். நேற்று அறிவித்தார், இன்றைக்கு நடக்குது. இது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இந்தியாவிலேயே தமிழகத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி அதற்கு அடிக்கல் நாட்டுகிற நிகழ்ச்சியிலே நம்முடைய முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அவருடைய ஆர்வம். எவ்வளவோ பணிகள், ஆனால் அவரை போல உழைப்பதற்கு, அவரை போல மக்களை சந்திப்பதற்கு நாம் யாரையும் பார்த்ததில்லை. ஏதோ நான் அரசியலுக்காக அவர் போவதற்காக இல்லை, உண்மையாக அதுதான். அவர் இப்போ இருந்தில்லை, இளமையிலிருந்தே அப்படி வளர்ந்தவர் தான். அந்த அடிப்படையில் தான் இந்த பல்கலைக்கழகத்திலே திறந்து வைக்கிற ஒரு இந்த கட்டிடத்தை அடிக்கல் நாட்டுகிற ஒரு நிகழ்ச்சியிலேயும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இங்கே டாக்டர் ரேலா பேசினார், நான் அவர் எம்பிபிஎஸ் படித்தாரா தமிழ் புலவர் படித்தாரான்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. தமிழ் புலவர் படித்தவங்க கூட இவ்வளோ தூரம் திருக்குறளும் பாரதியாரும் சொன்னதெல்லாம், அதுவும் அவர் கேட்டிங்கன்னா அமெரிக்காவிலே இருந்தவர், லண்டன்லேயே இருந்தவர், அவர் பொண்ணுங்களை அமெரிக்காவில் படிக்க வச்சுங்கிறோம் அப்படின்னு சொன்னார். அவர் இவ்வளவு அழகாக தமிழ் பேசுகிறார், அதைத்தான் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எல்லா கல்லூரிகளிலேயும் உயர்கல்வியிலேயும் தமிழ் அது முக்கியமாக இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். ஆக தமிழில் அதுவும் தேர்வு எழுதி போட்டித் தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட தமிழில் ஒரு பேப்பர் எழுதியாக வேண்டும் என்றும் சொல்லியிருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் நான் உண்மையிலேயே ரேலா அவர்கள் பேசுகிற பொழுது வியப்பாக இருந்தது. அதே மாதிரி தான் நம்முடைய ரமணி அவர்கள் பேசுகிற பொழுதும் சொன்னார், இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி இந்தியாவிலேயே இதுதான் முதல் முதல் பல்கலைக்கழகம் என்றார். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று. தமிழகத்திலே கல்வி வளர்ச்சியே இல்லாமல் இருந்த காலம் ஒன்று உண்டு. நாங்கள்லாம் படிக்கும்போது சின்ன வயசில் அப்போ சென்னை பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கும், இங்கே கவர்மெண்ட் இது தான், அடுத்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி இது ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தான் அப்போ. அது ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி, இது அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி. அப்படி தான் ரெண்டு யூனிவர்சிட்டி இருந்தது. அந்த ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டியில் படித்தவன், அதனால் இந்த பல்கலைக்கழகங்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய போட்டி மனப்பான்மைலாம் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ரமணி அவர்கள் அவர் சொன்னதை போல இது உலக அளவில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அந்த அளவிலே இந்த பல்கலைக்கழகத்தை உயர்த்தி தர வேண்டும். இது இங்கே உலக அளவிலே பல்கலைக்கழகத்தை கல்வியை உயர்த்துவது மட்டுமல்ல, இங்கே தமிழகத்தினுடைய தலைவர் அவர் அறிவித்திருப்பதைப் போல ஒரு திராவிட மாடல் அரசு சமூக நீதி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. அதற்கு ஏற்பவும் ரமணி சொல்லியிருக்கிறார். அந்த மூன்று கருத்துக்களை சொன்னார் பாருங்கள், உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. 69% இடஒதுக்கீடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அது மட்டும் அல்ல, இங்கே அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதைத்தான் ரேலா உடன் சொன்னார், அதைத்தான் தமிழக முதலமைச்சர் செய்திருக்கிறார். ரேலா பேசும்போது சொன்னார், கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் ரெண்டு பேர் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அதில் யார் அதிகமாக காம்படிட்டிருக்கான்னு சொன்னேன். ஆனால் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ்நாட்டில் இருக்கிறது பூரா எல்லாம் மபசலில் தான் இருக்குது. அதனால தான் தலைவர் என்ன பண்ணார், முதலமைச்சர் அரசு பள்ளிகளிலே படித்துவிட்டு உயர்கல்வி வருகிற மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி இலவசம். யாருக்கு சொன்னது இவர், 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டுமல்ல, கல்வி இலவசம், எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் சேலிங் ஃப்ரம் த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ they are given full freedom, 7.5% is given to them. அவர்கள் இங்கே வந்து படிக்கிற பொழுது ஃப்ரீயாக, ஃபீஸ் மட்டும் இல்லாமல் சாப்பிட்றது கூட, நீங்கள் சொன்னீங்க 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்கள் அனைவருக்கும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அரசு கல்லூரியாக இருந்தாலும், விடுதியும் ஃப்ரீ என்று அறிவித்திருக்கிற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று மிக முக்கியமானது, பெண்களுக்காக கல்வி.
இந்த இயக்கமே திராவிடர் இயக்கமே எல்லோருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உருவானதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், ஒரு முஸ்லீமு, கிறிஸ்டின் எல்லாம் இருக்கிறோம், இந்துக்கள் என்று சோகால்டு இந்துஸ் எல்லாம் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இருந்தாலும் கூட எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கிறோம் என்று சொன்னால் எல்லோருக்கும் கல்வி அறிவு பொதுவாக போக வேண்டும். அதுதான் சமூக நீதி. அதைத்தான் இந்த பல்கலைக்கழகம் செய்யவிருக்கிறது. அதுவும் பாரதத்தில் மட்டுமல்ல, பன்னாட்டிலே இருக்கிற வல்லுநர்களையெல்லாம் இங்கே வரவழைத்து நம்முடைய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற மாணவர்களையும் இங்கே வரவழைத்து நம்முடைய ஆசிரியர்கள் மூலமாக அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது, இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதையெல்லாம் இந்த பல்கலைக்கழகம் வருகிற காலங்களிலே செய்யவிருக்கிறது என்பதை எண்ணுகிற பொழுது நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக முன்பே நான் சொன்னதைப் போல தளபதியினுடைய ஆட்சி காலம் இட் இஸ் அன் ஏஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். அதில் சாய் யூனிவர்சிட்டியினுடைய பங்கு பெரும்பான்மையாக இருக்க வேண்டும். அதற்கு ரமணி போன்றவர்கள், இங்கே இருக்கிற நம்முடைய டாக்டர் போன்றவர், ரேலா போன்றவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இங்கே நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட தளபதி அவர்கள் இப்பொழுது சமீபத்தில் அங்கே ஒரு சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அனைவருக்கும் தொழில்துறை, கல்வித்துறை இவைகளையெல்லாம் ஒருங்கிணைத்து இவர்களுக்கு தொழில் முறையிலே பயிற்சி அளிக்க வேண்டும், மாணவர்கள் தொழிலிலே வேலைவாய்ப்பு தேடுவது மட்டுமல்ல தொழில் முனைவர்களாகவும் ஆக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிச்சயமாக நம்முடைய இந்த பல்கலைக்கழகம் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது அரசு பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இதை செய்திட வேண்டும். இங்கே பொருளாதாரம் என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து இங்கே அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 3 மாணவர்களை வரவழைத்து அவர்களுக்கு இங்கே எந்த அளவிற்கு சலுகைகள் வழங்கப்படும் என்பதையெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள், இடஒதுக்கீட்டை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இவைகளெல்லாம், இது இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை, தமிழக முதலமைச்சருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதாக அமைந்திருக்கிறது என்பதிலே வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. அந்த எண்ணத்தோடு இந்த பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாகிற பொழுது மிக சின்ன இடத்துல தான் உருவாச்சு. ஆனால் இன்றைக்கி நாங்கள்லாம் படிக்கும்போதே அவ்வளோ பெரிய இது கிடையாது. ஆனால் இப்போ போனீங்கன்னா அதை சுற்றி பெரிய கார்பரேஷன் அளவுக்கு வளர்ந்து போச்சு, அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இப்போ நாங்கள் வரும்போது கூட முதல்வர் கூடலாம் நாங்கள் வரும்போது காரில் பார்த்தோம், வழியில் இன்னும் ஊடுகடெல்லாம் காணோம். ஆனால் இன்னும் ஒரு 4-5 வருஷம் சென்று வந்தால் இது சென்னை நகரத்திற்கு சமமாக இந்த சுற்றி நகரமும் வளரும் என்பதிலே எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆகவே இது ஒரு நகர வளர்ச்சிக்காகவும், கல்வி வளர்ச்சிக்காகவும், வேலைவாய்ப்புகள் வளர்ச்சிக்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும் முன்னின்று நடக்கிற ஒரு பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைத்து நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.